ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடைசியில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வேறு தண்ணியில் மாற்றிக்கங்க. இப்போது ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சு இந்த பாசிப்பருப்பை அந்த கடாயில் போட்டுக்கலாம். போட்டு அந்த பருப்பு வந்து ஃபுல்லாக வந்து வேகணும். நல்லா ஊறின பருப்பு வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வந்துட்டு குறைவாக வேகும். இப்போ நல்லா வந்துட்டு பருப்பு வெந்துருச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், நல்லா மேஷ் ஆகுது. ஸோ இப்போ பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க, நம்ம அலசி வெட்டி வச்சுருக்க இந்த அரைக்கீரையை வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறது, அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி ஒன்று, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பெரட்டிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருங்க. அடியில் இருக்க பருப்பெல்லாம் வந்துட்டு நல்லா கீரையோட மர்ஜ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கலனி, அரிசியில் கலனி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த திக் கலனியை முதல் கலனியை வந்து இந்த மாதிரி கீரை வந்து பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கீரை வேகிற அளவுக்கு தண்ணி, இது கடைசல்னால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதோட தேவையான அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம். ஸோ இது வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு, கீரை வெந்துருச்சான்னு இப்போ பார்ப்போம். நம்ம போட்ட தண்டு இருக்குது இல்லையா, அந்த தண்டு வந்து இப்படி நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி பார்த்தா அது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நான் வந்து இந்த கீரை வந்து வெறும் கீரை மட்டும் சமைக்காமல் தண்டோடு போட்டிருக்கேன். தண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து போட்ட வந்து கலனி இருக்கனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த ஆறின கீரையை ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு இது மையம் வந்து அரைஞ்சிருச்சு ஒரு ஓட்டுலதே. இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாம் இந்த கீரை கடைசியில். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அது நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நாம் வந்து உளுந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்த பருப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், கீரைக்கு அது கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ உளுந்த பருப்பை லைட்டாக ப்ரௌன் வரணும், ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கு உடனே வந்துட்டு ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா காஞ்ச மிளகாய் வந்து எண்ணெயில் நிறைய போறிஞ்சுன்னா கருப்பு கலர் ஆகிடும், நமக்கு கலரே மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ எண்ணெயை போட்டு நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை, மெதுவாக வதக்குனா போதும். பிகாஸ் கிறிஸ்பியாக, அப்போ கிறிஸ்பியாக தேவையில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ அதை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் கீரையை போடணும். கீரை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு தான் அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கீரை கடைசல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு இல்லாமல் இதையே கூட சாதத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.